இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் மார்க்கெட் அரவுண்ட் அஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸில் சாப்டர் 7 தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகே, அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத வச்சு நீங்கள் மறுபடியும் ஒரே ஒரு தடவை படிச்சுட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அப்படியே மனசில் நின்றும் டைரெக்டாக போய் எக்ஸாம் மட்டும்தான் எழுதணும். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துலாமா, ரொம்ப ஈஸியானது. முதல் மார்க்கெட் அப்படின்னா என்ன? ஸோ முதல் மார்க்கெட்டில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருப்பாங்க அப்படின்னா, பையர் செல்லர். ஏதாவது ஒரு பொருளை வந்து வாங்குறாங்க விற்கிறாங்கன்னா, விற்கிறவங்க பேர் செல்லர், வாங்குறவங்க பேர் பையர், இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் உள்ள அடங்கினதான் ஒரு மார்க்கெட்டு. இந்த பையர் செல்லர் தான் யார் அப்படின்னா, ப்ரொடியூசருக்கும் கஸ்டமருக்கும் ஒரு லிங்காக இருக்கிறவங்க தான் பையர் செல்லர் அப்படிங்கிறவங்க. ஓகே, ஸோ மார்க்கெட்லேயே நமக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. மார்க்கெட்னா ஒன்று மட்டும் கிடையாது, அதாவது வீக்லி மார்க்கெட் இருக்குது, ஷாப்ஸ் இருக்குது, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒரு மால் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட்டும் வேறு மாதிரி இருக்கிற மாதிரி ப்ராஃபிட்டும் எல்லா மார்க்கெட்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சேல்ஸ் போயிருக்கு பையர்ஸ்கிட்டேருந்து, பையர்ஸ் எவ்வளோ அவங்களோட குட்ஸை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு ப்ராஃபிட்டும் இருக்குது. இப்போ ஒருத்தவங்க வந்து சப்போஸ் ஏ அப்படிங்கிற பர்சன் வந்து ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு 5000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. பி அப்படிங்கிற பர்சன் வந்து கிளாத்து இது மாதிரி விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மேபி ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் மாறுது இல்லையா, அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ப்ராஃபிட் ஏர்னிங்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறதான் செய்யும். ஓகே, 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களோட 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாக வரும், ஏன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் அதிகம். ஸோ ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக வேறையாகும். இப்போ நம்ம இதுக்கு இப்போ ட்ரெண்டில் வந்து ஆன்லைன் மார்க்கெட் வந்து ரொம்பவே ஃபேமஸாக போகுது, அதுவும் மார்க்கெட் தான், அதுவும் நினச்சிக்கோங்க. ஏன்னா ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம் விற்கிறோம், இந்த ஒரு ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆகுது. அப்போ இன்வால்வ் ஆகினாவே ஒரு பொருள் வாங்குகிறோம் விற்கிறோம் நமக்கு தேவைக்கு அப்படிங்கும் போது அது மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஆன்லைன் மார்க்கெட் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. நம்ம இப்போ அப்படியே டக் டக் டக்குன்னு இப்போ பர்ச்சேஸ் மட்டும் போட்டால் போதும், உடனே ஃப்ரீ ஹோம் டெலிவரி நம்ம வீட்டுக்கு வந்துடும் இல்லையா. ஸோ என்னென்ன மார்க்கெட் இருக்குது அதோட டைப்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வீக்லி மார்க்கெட். ஆக்சுவலி பேர்லேயே வந்துருச்சு வீக்லி அப்படின்னா வாரம் அப்படின்ட்டுன்னு. ஸோ வாரத்தில் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு நாள் மட்டும் நடக்கிறது வந்து இந்த மார்க்கெட். ஓகே, சந்தைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள் தான் நடக்கும் அதை மாதிரி. ஸோ வந்து வீக்லி மார்க்கெட்டு. அங்கே கடை வச்சுருக்கவங்க எல்லாமே மேபி பெர்மனெண்ட்டாக அங்கேயே கடை வைக்கலாம், அந்த வாரத்தில் ஒரு நாள் மட்டும் திறக்கலாம், அப்படின்லாம் வாடகைக்கு வந்து தங்கியிருக்கலாம். ரிப்பீட்டடாக அங்கேயே கடை வைக்கிறவங்க வந்து நம்ம வந்து சில சமயம் கடன் கேட்டாலும் நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இந்தியாவில் மட்டும் கம்பேர் பண்ணும்போது, மற்ற ஸ்டேட்லாம் விட, மற்ற கண்ட்ரிலாம் விட இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது 1,000+ மார்க்கெட் வந்து இந்த வீக்லி மார்க்கெட் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரன் ஆகுது. ஸோ பீப்புள் வந்து அவங்களோட தேவைக்கு இங்கே வந்து பொருட்கள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ ட்ரேடர்ஸ் அப்படின்னா ரீட்டெய்லர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து காலையில் ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த கடை ஈவினிங் வரைக்கும் இருக்கும், ஈவினிங் அப்புறம் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அதே ஸ்பெசிஃபிக் டேயில் வீக்கில் ஏதோ இப்போ வெனஸ்டே அப்படின்னா வெனஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, அதே மாதிரி அடுத்த வாரம் வெனஸ்டே தான் நடக்கும் இந்த வீக்லி மார்க்கெட். நமக்கு வந்து நிறைய பொருட்கள் சீப்பாகவும் கிடைக்கும், ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் நடக்குதா. ஸோ அவங்க மற்ற நாளில் வேறு இடத்துல கடை போடுவாங்க அப்படிங்கிற வச்சுக்கலாமா. ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் சேல்ஸ் பண்ணி விடணும் அப்படின்றதுக்காக நமக்கு எப்பவுமே வாங்குறத விலையை விட வீக்லி மார்க்கெட்டில் கொஞ்சம் விலை கம்மியாகவே இருக்கும். இந்த மார்க்கெட்டில் காம்படிஷன் அதிகமாக உண்டு. ஏன் அப்படின்னா, இப்போ வீக்லி மார்க்கெட்டில் எப்படியும் ஒரு 200 கடைக்கிட்ட ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 200 கடையில் நிறைய கடைங்க வந்து ஒரே விதமான குட்ஸை வந்து சேல் பண்ணலாம். இப்போ ஒரு கடையில் ஸ்வீட் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு கடையில் ஸ்வீட் சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது, அந்த கடையில் ஸ்வீட் சேல் பண்ணலாம், அது வந்து அவங்களோட வியாபாரம் பிஸ்னஸ் இல்லையா. ஸோ நம்ம அதை எதுவும் சொல்ல முடியாது. மக்கள் வந்து எங்கே போய் வாங்குறாங்க அப்படின்றது மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு, இந்த கடையா அந்த கடையா அப்படின்ட்டுன்னு. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால காம்படிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் அந்த இடத்துல. என்ன ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இந்த வீக்லி மார்க்கெட்டுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஏதாவது நிறைய விஷயம் தேவை இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீக்லி பஜாருக்கு வந்து போனாவே போதும், நம்மளோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆயிரும். ஓகே, ஏன்னா வந்து எல்லா திங்ஸுமே ஒரே இடத்துல வந்து கிடைக்குதா, நமக்கு என்னென்ன வேணுமோ ஒவ்வொரு கடையாக பார்த்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷாப்ஸ் இன் நியர்ஹுட். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெட்டிக்கடை, மளிகை கடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கண்டிப்பாக எல்லோரும் வீட்டு பக்கத்தில் இருக்கும், இருக்காமல் இருக்கவே இருக்காது. நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கலாம், அதெல்லாம் அடுத்த கட்டும், ஆனால் நம்ம வீட்டு பக்கத்தில் அந்த பெட்டிக்கடை, சின்ன சின்ன மளிகை கடைலாம் இருக்க தான் செய்யும். ஸோ இதெல்லாம் தான் இட்ஸ் அ ஷாப்ஸ் நியர் நேபர்ஹுட், நம்ம பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே காலையில் பால் பாக்கெட் வாங்குறதுல ஆரம்பித்து அம்மா தான் அவசரத்துக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா நம்ம கடைக்கு போய் வாங்கிட்டு வருவோமா, உப்பு புளி மிளகாய் டூத் பேஸ்ட்டு சோப்பு இந்த மாதிரி நம்மளோட தேவைக்கு, குட்டி குட்டி தேவைக்கு நம்ம அந்த கடையெல்லாமே யூஸ் பண்ணிக்க தான் செய்கிறோம்.
டிபார்ட்மெண்டல் க்ராசரி ஆகட்டும், இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் மில்க்கு பால் மோர் தயிர் இந்த மாதிரி ஆகட்டும் எல்லாமே. ஸோ இது வந்து எப்போவுமே திறந்தே இருக்கும், மோஸ்ட்லி காலையில் 6 மணிக்கு திறந்துனாங்க, இப்போ நைட் 8-10 மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்குது. சரி நம்ம என்ன டைம் வேணாலும் போய் வாங்கிக்கலாம், அண்ட் என்றைக்குமே மூட மாட்டாங்க, சண்டேனாலும் லீவ் இருக்காது. பொங்கல் தீபாவளினாலும் அன்றைக்கி தான் அவங்களுக்கு வியாபாரமே நிறைய நடக்கும், ஸோ அதனால் வந்து எப்பயும் மூட மாட்டாங்க, டெய்லி வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். நம்ம ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மால்லாம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ நீங்கள் அண்ட் போயிருப்பீங்க. நிறைய வந்து அர்பன் ஏரியாஸில் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி தான், ஒரே மாலில் ஒரு பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங்குள்ளே நிறைய ஷாப்ஸ் இருக்கும், ஓகே ஃப்ளோர் ஃப்ளோராக இருக்கும். ஸோ நமக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிக்கலாம். ஆனால் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம காமன் பீப்புள் வந்து போய் வாங்க முடியாது, ஏன்னா இதோட ரேட் எல்லாமே கொஞ்சம் கூட இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், அந்த கடைக்கு வந்து வாடகை கொடுத்துருப்பாங்க, இல்லைனா சொந்தமாக கடை வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாலில், அதுவே ரொம்பவே ஒரு லேக்ஸ் அண்ட் லேக்ஸுக்கு போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து அந்த விற்கிற குட்ஸ், அந்த விற்கிற ப்ராடக்ட்ஸ்லேயும் அவங்களோட லாபத்தை வந்து திணிக்கணும் இல்லையா, வேறு வழி இல்லை, அப்போ தான் அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும். அதனால் நம்ம இங்கே கொஞ்சம் எல்லா பொருளுமே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு மால்னால் நம்ம எப்படி எடுத்துப்போம், நல்லா சூப்பராக சூப்பராக அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, பயங்கர பெருசாக இருக்குது, நல்லா ஏர் கண்டிஷனராக இருக்குது, முதல்ல பார்ப்போம். அப்போ ஏசிக்கே எவ்வளோ காசு செலவாகும் இல்லையா, அப்போ அதில் அந்த செலவில் எங்கே போடுவாங்க, அங்கே அந்த ப்ராஃபிட் மேலே தான் போடுவாங்க. அப்போ நீங்கள் இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் இந்த குட்ஸை வாங்கணும், இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு போனால் மட்டும்தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்றதுக்காக அந்த பொருளை கொஞ்சம் ஹையர் ரேட்டில் விற்க தான் செய்வாங்க, விலையை கம்பேர் பண்ணும்போது. இது வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து செயின் ஆஃப் மார்க்கெட். இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஸோ ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது பயர் அண்ட் செல்லருக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இல்லையா. ஸோ அதில் வந்து நிறைய இன்டர்மீடியன்ஸ், நிறைய செயின் நிறைய இருக்குது. இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சாக்லேட்டு ஓகே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாக்லேட் வந்து யாருக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஃபைனலி ஏன் அந்த சாக்லேட்டை யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்காக, அவங்க வந்து கன்சியூமராக மாறிடுறாங்க. ஸோ மேனுஃபேக்சர் கன்சியூமர் இப்போ ரெண்டு டைப் இருக்காங்களா, பட் நடுவில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து மிடில்மேன் ட்ரேடர். அதாவது இப்போ ஒரு ப்ரொடியூசர் சாக்லேட்டை மிஷின்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னா சாக்லேட் அவரே வச்சுருக்க முடியுமா, முடியாது. ஹோல்சேலர் வந்து வாங்கிட்டு போவாங்க, அதாவது இப்போ ஒரு 100 சாக்லேட் பல்காக வாங்கிட்டு போவாங்க, எனக்கு 100 சாக்லேட் தாங்க அப்படின்ட்டு அவர் வந்து ஹோல்சேலர். ஸோ அந்த ஹோல்சேலர்கிட்டேருந்து ஒரு ரீட்டெய்லர் வாங்குவாங்க. ரீட்டெயில்னால் இப்போ ஒரு 100 சாக்லேட்டை யார் வச்சுருக்கா, ஹோல்சேலர் வச்சுருக்காங்க. ஸோ மீதி எனக்கு ஒரு 20 சாக்லேட் தாங்க அப்படின்ட்டு ஒரு ரீட்டெயில் வருவார், எனக்கு ஒரு 20 சாக்லேட் தாங்கன்னு இன்னொரு ரீட்டெயில் வருவார். ஸோ அங்கேருந்து சப்டிவைடு ஆகும், அந்த குவாலிட்டி லெவல் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிறத பார்க்க முடியும். ஸோ இது வந்து ரீட்டெயில். ரீட்டெயில் நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க நம்ம சாக்லேட் வேணாலும் டக்குன்னு போய் பக்கத்து கடையில் வாங்குறோம்ல, அவங்க எங்கேருந்து வாங்கியிருப்பாங்க, ஹோல்சேல்ட்லேருந்து வாங்கியிருப்பாங்க. ஹோல்சேலர் எங்கேருந்து வாங்கியிருப்பாரு, மேனுஃபேக்சர்ட்லேருந்து வாங்கியிருப்பாரு. ஸோ இதுதான். அப்புறம் அந்த பெட்டி கடையிலேருந்து மளிகை கடையிலேருந்து கன்சியூமர் நம்ம வாங்கி நம்ம வந்து சாக்லேட் வந்து சாப்பிட்றோம். ஸோ இதெல்லாம் தான் மார்க்கெட் செயின். இவங்களுக்குள்ளெல்லாம் ப்ராஃபிட்டை பிரித்து 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 தான் அட் லாஸ்ட் ஒரு ப்ரைஸ் வந்து கஸ்டமர்கிட்டேருந்து நமக்கு வந்து வாங்குறாங்க. ஓகே இந்த ரீட்டெய்லர் மேபி வீக்லி மார்க்கெட் ரன் பண்ணலாம், ட்ரேடர்ஸாக இருக்கலாம், நேபர்ஹுட் ஷாப் அதாவது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க மளிகை கடை பெட்டி கடையாக இருக்கலாம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோட ஓனராக இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து அந்த ரீட்டெய்லர்ஸ்குள்ளே வந்து அடங்கிடுவாங்க. தென் மார்க்கெட் எவ்ரிவேர். பையிங் அண்ட் செல்லிங் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே நடக்கும், ஆனால் அது வந்து டிஃப்ரெண்ட் வேஸாக நடக்கும். அதாவது இப்போ நம்ம ஒரு பொருள்லாம் வேணும் அப்படின்னா அந்த பொருளுக்கு தேவையான ஒரு பர்டிகுலர் விஷயங்களை வந்து ஒரே கடையிலேருந்து வாங்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் வந்து தயாரிக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் கார் தயாரிக்க போகிறாரு அப்படின்ட்டுன்னு, இப்போ நம்ம ஒரு கடையிலே போயிட்டு காருக்கு தேவையான அந்த பிரேக்கு கியரு இன்ஜின் பார்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள், வீலு டேங்க் பெட்ரோல் டேங்க் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு நல்லா ஃபேமஸாக இருக்கும், நம்ம நல்லா கார் தயாரிக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அதனால் ஒரு கடையில் போய் பெட்ரோல் டேங்க் வாங்குவோம், இன்னொரு கடையில் போய் வீல் வாங்குவோம், இன்னொரு கடையில் போயிட்டு இந்த கியர் வாங்குவோம். இது மாதிரி காருக்கு பைக்குக்கு தேவையான விஷயங்களை நம்ம ஒவ்வொரு கடையிலேருந்து வாங்குவோம். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ மார்க்கெட்டும் பெருசாகுதா, எல்லாமே ஒரே கடையில் கிடைக்காம ஒவ்வொரு கடையில் கிடைக்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ இதனால தான் மார்க்கெட் வந்து அப்படிங்கிறது எல்லா இடத்துக்குமே இருக்குது, நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்துலேருந்து பிக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு குட்ஸ் வந்து நிறைய இடத்துலேருந்து வருது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்ட்ரியிலேருந்து வருது, ஃபார்ம்ஸ்லேருந்து வருது, ஹோம்ஸ்லேருந்து, ஃபேக்ட்ரியிலேருந்து என்ன எல்லாம் வருது, இந்த மசாலா ஐட்டம் இப்போ எல்லாமே ஃபேக்ட்ரியிலேருந்து தான் வருது. மசாலா ஐட்டத்தை பேக் பண்ணுறது ஹோம் மேட் மசாலாலாம் ஹோம்ஸ்லேருந்து வருது, கைத்தொழில் இது சம்மந்தப்பட்டது. பால் மோர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபார்ம்ஸ்லேருந்து வருது, ஓகேவா. பட் நம்ம என்ன பண்ணுவோம், கஸ்டமர்ஸ் போயிட்டு கன்சியூமர்ஸ்
கன்சியூமர்லாம் கஸ்டமர் பை எண்ட் பை பையர்ஸ் ஓகேவா. அவங்க போய் டைரெக்டாக போயிட்டு ஃபேக்ட்ரிலேயோ ஃபார்மில் போய் வாங்க முடியுமா, எனக்கு இந்தாங்க ஒரு லிட்டர் பால் தாங்க அப்படின்ட்டு நேராக ஃபேக்ட்ரிக்கே போயிட முடியுமா? எல்லாருமே முடியாது. ஏன்னா ப்ரொடியூசர் ஒரு ஃபார்ம் மாட்டு பால் பண்ண வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் வந்தால் ஓகே. இப்போ இது நிறைய பேர் வந்து கான்ட்ராக்ட் மாதிரி போட்டிருப்பாங்க ஓகே, மொத்தமாக எடுக்கிற மாதிரி தான் ஹோல்சேலரு. ஸோ நம்ம மக்கள் எல்லாருமே போயிட்டு ஹோல்சேலர் ரீட்டெயிலர் எனக்கு வந்து இடைத்தரகரே வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாருமே பால் பாத்திரத்தை எடுத்துகிட்டு எனக்கு ஒரு லிட்டர் பார்த்தாங்க ரெண்டு லிட்டர் பால் தாங்க அப்படின்னு போய் கேட்க முடியுமா? ஏன்னா இந்த ப்ரொடியூசருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுக்கு. அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, மொத்தமாக பல்காக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்றாரு, நீங்கள் அங்கேருந்து பிரிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அதுதான் ஹோல்சேலர். ஹோல்சேலர்ட்டு வந்து ரீட்டெயில் வாங்குறாரு, ரீட்டெயில்ட்டு வந்து நம்ம கன்சியூமர்ஸ் வாங்குகிறோம். ஸோ இந்த ட்ரேட் மார்க்கெட் லிங்க் வந்து எப்பவுமே நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இன்டர்நெட் மார்க்கெட்டுக்கு வரும். ஸோ இன்டர்நெட் மார்க்கெட் தான் இப்போ ரொம்ப வேகமாக பயங்கரமாக பரவுது. இப்போ வந்து மெடிசன் பர்பஸ்க்கெலாம் கூட, மெடிசன் ரெப்ரசன்டேட்டிவாக கூட அது கூட இன்டர்நெட்டு நிறைய ஆப்ஸாக நிறைய வந்திருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நேர்லையும் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு சின்ன பொருள் நமக்கு வேணும் அப்படின்னாலே இப்போ நம்ம ஒரு பொருள் தான் தேடுவோம், பட் 1000 பொருளை காமிக்கும். நம்ம ஸ்வைப் பண்ணி நமக்கு எது வேணும் அப்படிங்கிறத பார்க்கறதுலே நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆயிடும். ஏன்னா நம்ம ஒரு பொருள் நினச்சிட்டு தேடுவோம், அது ஒரு 100 ப்ராடக்ட் காமிக்கும். நம்மளோட ஹியூமன் ஆஸ் எப்படி ஓகே இதோட பெட்டராக இருக்கே பெட்டராக இருக்கே அப்படின்ட்டு நம்ம இங்கே ஃபோன்லேருந்தே இன்டர்நெட்லேருந்து எல்லாத்தையும் பார்த்து ஆர்டர் பண்ணுறோம். இப்போ ஃப்ரீ ஹோம் டெலிவரி, நம்ம வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம், நம்ம வீடு தேடியே வரும். நிறைய ரிட்டர்ன் பாலிசிலாம் கூட இருக்கு இல்லையா, நம்ம பிடிக்கல அப்படின்னா ஒருவேளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபெசிலிட்டிஸ் வந்ததுனால ஆன்லைன் மார்க்கெட்டிங் பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு. ஏன்னா வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படிங்கும்போது யாருக்கு தான் கசக்கும்? ஏன்னா நம்மளாம் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டு வரும் இல்லையா. ஆக்சுவலி நல்லாயிருக்கும் அந்த வீக்லி பஜாரு, இந்த மாலில் போயிட்டு ஷாப் பண்ணுறது எல்லாமே நிஜமாகவே சூப்பராக இருக்கும். பட் இப்போ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எல்லாருமே ரொம்ப இழக்கிறாங்க. ஓகே இதோடு இந்த வீடியோ வந்து முடியுது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஓவர் ஒரு 12 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன் ஓகே, ரொம்ப ஷார்ட்டானது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.